நாம் யாவரும் முழந்தார் படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேற்று பேசினீரப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம் வெளியே நடிப்பு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் யதார்த்த வாழ்க்கை வாழும்படியாக உமோடு இணைந்த நிலையில் உமையே வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் அப்பா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் ராஜாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே எங்களை அழைத்தீர் என்பதை நினைவு கூர்ந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாள் நீர் உண்டாக்கி தந்த நாள். மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே. எளிமயமான எங்கள் நினைவாய் இருக்கிறவரே உங்களுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சியாக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம். ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க வாழ்வில் செய்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம்.
உலகத்தின் எந்த அசூசியான காரியமும் எங்க வாழ்வில் தொட நாங்க அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்க உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்க வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவீராம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றி தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலையாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள். அகமகிழப் போகிறோம், அக்களிக்கப் போகிறோம், அல்லேலூயா பாடப் போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர், நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான். நம்மை விருத்தி ஆக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா, எங்களை திருப்தியாய் நடத்துகிற உமக்கு ஆயிரம் கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா இயற்றிய பாடல், திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவன் நமக்கு கீழே பாதபடி ஆக்கி, எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி, நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிரப்பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்க தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாட போகிறோம். நடத்திடுவான், உங்க தேவைகளை சந்திப்பான், வேதம் எடுக்க வைப்பான், வீரருக்கு கொடுக்க வைப்பான். நடத்திடுவான், உங்க தேவைகளை சந்திப்பான், வேதம் எடுக்க வைப்பான், வீரருக்கு கொடுக்க பொன்னோடும் பொருளோடு புறப்பட செய்தாரே. ஒரு பலவீனம் இல்லா
தேவைகளை
பாடும் போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில கைகள் கால்கள் எல்லாமே தொழு மரத்துல கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையிலும். பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேளை கைய காலை கட்டினவங்க வாயை கட்டாம விட்டானுங்கிற. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, இதன் மத்தியில நீங்க பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்க தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்துல கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான் ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர் உங்க வாழ்க்கையில். 5 ரூபா இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும், 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவா இருந்தாலும் சரி, 50000 இருந்தாலும், 50 லட்சமாக, 50 லட்சமாக, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல எத்தனை ஜீரோ நீங்க போட்டாலும் சரி, 5 ரூபால இருந்து எத்தனை ஜீரோ 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 போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்க தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டா எடுத்தாலும் 20000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்துல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு? அப்படி எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க தான் என் வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை செய்யணும், உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ, என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ, நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ, நீங்கதான் ஏதாவது செய்யணும் நோக்கி இருக்கிறோம்.
கிருபையன்றி மாறுமையப்பா. உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. இங்கையும் அவமானம் சகித்து கொண்டு சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. இங்கையும் அவமானம் சகித்து கொண்டு உங்க சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வி என்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வி என்ற நம்பிக்கையில் எனக்கு
போதும், நீங்க போதும், நீங்க போதோ எனக்கு. உம்ம விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்ம விட யாரும் இல்லை ஏசையா, உம்ம விட்டா யாரும் இல்லை ஏசையா, அப்படியே முழத்தார் படித்து உம்ம விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்ம விட யாரும் இல்லை ஏசையா. உள்ளுள்ள இடங்களில் என்னை மீட்டிடுவீர், நன்மையும் கிருபையும் தொடர செய்வீர். உள்ளுள்ள இடங்களில் என்னை மீட்டிடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீர். இங்க போதோ எனக்கு, இங்க போதோ எனக்கு, இங்க போதும், இங்க போதும், இங்க போதோ எனக்கு, இங்க போதோ எனக்கு, போதோ எனக்கு, இங்க போதும், இங்க போதும், இங்க போதோ எனக்கு. என் கோலை குளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் கலை குனிய விடுவதில்லை. என் கோலை குளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை. நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதோ.
செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிறீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து ஊற்று குறித்து பேசுகிறதுனாலேயே ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறித்து, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை, ஊரலை, ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆமென். ஓகே, அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபட்டு நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த கால நேரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த முதற் பொழுது நேரத்தை அவருக்குன்னு நாம் இதுபோல் கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென், ஆமென். அதிகாலையில் நல்ல போர்வை இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுந்து உட்காந்து வசனத்தை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த வாஞ்சி உள்ளத்தில் போட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுலேயும் ஒரு காலையில் நம்மளுடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும். ஆமென், தண்ணியால் தொட்டி நிரம்பிடணும். எஸ், இல்லைன்னா அன்னைக்கு அது குப்பை தொட்டி ஆயிரும். எஸ், தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் பிசாஸ் வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிடுவான், குப்பையை கொட்டிட்டு போயிடுவான். அதனால குப்பை தொட்டியாக இருக்கிற போல ஆண்டவரே ஒரு தண்ணி தொட்டியாக இருக்கு கிருபை செய்யப்பா. ஆமென், இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி, தண்ணி தொட்டி, தண்ணி தொட்டியாக இருக்கு. தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு, குப்பை தொட்டிக்கு மதிப்பே. அதனால ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தால் உம்முடைய நிறைவுகளால் நிரம்பி இருக்கிற பாத்திரமா. ஆமென், ஆமென். தண்ணி தொட்டியா இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ஊர் உலகத்தில் இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்கே தான் தட்டுவான், நம்ம சிந்தனையில தான் தட்டுவான். அதனால காலையிலே ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும். ஆமென், அதுக்கப்புறம் கவலையே இல்லை, எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலையே இல்லை. நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால், நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக சத்ருவால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை
ஆண்டவரே, நாங்கள் குப்பு தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் வசனம் 20-21, அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் ஜீசஸ் பிரசன்னம். அறியணுமே என்னும் உம்மை, அறியணுமே என்னும் கிட்டி சேரணுமே. இந்த இந்த வசனமோ எந்த அன்பை குறித்து தான் பேசுது? அகாப்பே அன்பை. அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல, சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தலையில சத்ருவோட தலையில அக்கினி தழலை குவிக்கிறதுக்காக நான் இப்போ அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவன் தலையில் அக்கினி தடல் குவியட்டும் அப்பா. குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். எஸ் தண்ணி விடுறா சத்ருவே, குடிடா தண்ணி. தண்ணி குடுறா, தண்ணி குடுறா, சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிட்றா, சாப்பிட்றா. எதுக்கடா சாப்பாடு வர்ற? அன்புனாலையா பழி வாங்கிறதுக்கு சாப்பாடு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டால் என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம். அம்புதான் இருக்கு. சோறு போடுறதே சத்துருவுக்கு எதுக்கு? அக்கினியே தலை. தெய்வம் நின்று கொள்ளும்டா, தெய்வம் நின்று கொள்ளும். என் சாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன் நான். இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்ப இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா? பல பேர் இந்த வசனத்தை இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சோறு போடுறாங்க, தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளியை சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்துருக்கிற வெள்ளி மேலே அது தலையில் தூக்கி நெருப்பு அள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்துருக்கிற களிம்பு வெளியேறிடும். எஸ் இப்போ இது மட்டும் மிஞ்சும், வெள்ளி மாத்திரமே, வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்றார் ஆண்டவர். ஆமென். உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்குது அவனை, அவனை சுத்திகரித்து சுத்தமாக்குது. ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்கிறாரு? சங்கரம் பண்ணுறக்க இல்லை, அவனை சுத்திகரித்து சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை. நீ என்ன செய்ய? தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சுச்சா? சுத்திகரித்தது. ஒரு உணர்வுக்குள்ள வந்தாரா? வந்தார். ஸோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம் நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா, அது அவனை சுத்திகரித்து
சுத்தம் பண்ணது. பிலிப்பு சிறைச்சாலையில் சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா? சுத்திகரிச்சேன். எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டாரு பவுல், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல, இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்? அகாப்பே, அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால முடியும். முடியும். பல சமயங்களில் நம்மளால ஃபிலி அன்பில் காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது சுமூகமான உறவு நிமித்தமாக ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு உருவாகிற அன்பில் காணப்படுகிற ஒரு குறைபாடு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்? எதிர்பார்ப்பு. ஆனால் அகாப்பை அன்பில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்பில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்கே பிரதானமாக இருக்க ஒழிய அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சால் அது அகாப்பை அன்பு இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அது நிபந்தனையற்ற அன்பு. டே, உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இல்லை, நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. இல்லை, நான் அன்பா இருக்கிறதுனாலதான் நீ என்ன மாதிரி செய்வேன். எஸ். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. இல்லை, செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன், எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன். எஸ். அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது அது கிரியையாக போயிடும். கிருபைக்கு அங்கே வேலையே இல்லை. கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற. என்ன மாதிரி செய்கிறதுனால உன் மேலே நான் அன்பாக இருப்பேன் நினைக்காத. எப்பவும் உன் மேலே அன்பாக இருக்கிறேன். அதனால நீ என்ன மாதிரி செய். எஸ். உங்கள் மேலே நான் எவ்வளோ பிரியமாக இருக்கேன்னு தெரியுமாண்டவரே, அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேலே அன்பாக இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்போ தான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும். முடியும். இப்போ ஃபிலிய அன்பில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய எதிர்பார்ப்புகள், எதிர்பார்ப்பு. அப்போ இப்போ ஜூட் என்கிட்ட எதிர்பார்க்கறத நான் ஜூடாவுக்கு செஞ்சால் ஜூடாவுக்கு என் மேலே ஒரு பிரியம் வருது. ஓகே. அதே போல நான் எதிர்பார்க்கிறத ஜூடு எனக்கு செஞ்சா எனக்கு ஜூடு மேல என்ன வருது? பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. ஃபிலிய அன்புல என்னமாவது செஞ்சா தான் அன்பே வருது. ஃபிலியில என்ன என்ன அன்பு என்ன வருது? நான் ஏதாவது யூதாவுக்கு செஞ்சா தான் என் மேல யூதாவுக்கு என்ன வருது? அன்பு வருது. அதே போல நான் எதிர்பார்க்கிறத யூதா எனக்கு செஞ்சா தான் யூதா மேல எனக்கு என்ன வருது? அன்பு. அன்பு வருது. ஃபிலிய அன்பு என்ன பண்ணது? எதையாவது நீ செய்யடா, என் அன்பை பெறணும்னா நீ எனக்கு எதையாவது செய்யணும். நீ என்னமாவது எனக்கு ஒரு நல்லது செஞ்சாதான் உண்மையில எனக்கு என்ன வரும்? அன்பு. பெரிய அன்பு அப்படி பொங்கும் பொங்கும்டா. எல்லா நேரமும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கறதே செய்ய முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கா நம்ம எல்லாரும் மிஸ்டர் என்ன சொல்றது, பிறர் எதிர்பார்க்கிறத நிறைவேற்றக்கூடிய நிலையிலையா எல்லா நேரமும் நம்ம இருக்கிறோம்? இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இந்த இந்த அகாப்பை அன்பன் வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றது அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால. ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைன்னா அதோடு அவங்க மேலே இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாகவே வாடி போயிடுது, அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்போ
கொஞ்சம் லேசா ஒரு வாட்டம். என்னையா ஜூடானுக்கு போற கொஞ்சம் லேசா வாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யல செய்யல. அப்ப நேத்து இருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு? எதிர்பார்த்தத செய்யல. எதிர்பார்த்தேன் இது அண்ணன் செய்வார்னு என்ன செஞ்சேன்? எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேத்து அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டமாயிடுச்சு. இதுதான் வந்து ஃபிலிய அன்பு. ஆனா அகாப்பை அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது. ஆமென். சரி போடு, ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூடில் இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸ் இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது நீங்க ஒருவேளை நேத்த அளவு ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அகாப்பேவோட அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது. நாள் முதலாம் கண்மணி போல காத்து வந்தீரே, தானதவம் ஒன்றும் நான் செய்யலையே, என்னில் இவ்வளவாய்த்து கூர்ந்தீரே, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுளாளெல்லாம் அப்ப என்ன மாதிரி ஒன்னு செயலை செஞ்சு ஆண்டோட அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனாலதான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளோ பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ளே காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பழி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. ஐயோ இன்னைக்கு ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சுருந்தா ஆண்டவர் என் மேலே இன்னும் பிரியமாக இருந்திருப்பாரே, அந்த மாதிரி கோணத்தில் நினைக்கிறது மதம் பிரமாணம். அது நியாயப்பிரமாணம். அது அதுக்கு போல ஆண்டவரே இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்கள் அகாப்பை அன்பு எனக்குள்ளே ஊற்றெடுக்கணும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதான் வந்து ரகசியம். மோர் லவ் மோர் பவர். தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும். எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குதோ அந்த அளவு தான் எனர்ஜி. எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குதோ அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங். ரகசியம். நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ளிருந்து நம்மளை பார்க்கணும். அகாப்பை அன்பு அவருக்குள்ளிருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது. அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட் ஆயிடும். அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள் நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது. நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது. அவருக்குள்ள இருந்துதான் நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும். எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும். ஆமென். அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாரு மேலே நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சு கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமாரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா? எதிர்பார்ப்பு. ஆட்டுக்குட்டி கொடுத்துருந்தா எப்படி இருந்திருப்பான்? சந்தோஷமா இருந்து சந்தோஷமா இருந்திருப்பான். என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி சிநேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா மேல அன்பா இருந்திருப்பான். அன்பா இருந்திருப்பான்.
அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு செஞ்சு செய்யணும். அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பே அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறதை செஞ்சாதான் நம்ம மேல பிரியமா இருப்பான். சில நேரம் நமக்கு வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லறை இல்லை காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு என்ன பண்ணிடலாம், திட்டு திட்டு போயா நீ எல்லாம் அப்புறம் நமக்கு கோபம் வந்துடும் என்ன கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குற அப்படின்ட்டு. ஸோ அது இயல்பாகவே எப்படி மனுஷனுடைய மனுஷிகம் பயாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்னமாவது அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் அகாப்பே அன்புன்னு வர்றப்ப அங்கே நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாமல் போனாலும் சரி, எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா, அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன். I understand his weakness. I understand his shortcomings. Hallelujah. Hallelujah. இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் அப்படி நடந்துக்கிட்டா இருப்பான் விடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை, அகாப்பே அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி டைம் இல்லை. அப்போ அகாப்பே அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது. ஆமென். அகாப்பே அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். எஸ், ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர், புரிந்து கொள்ளுகிறவர். ஆமென். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைகளே சேரக்கடவோம் சேரக்கடவோம். We don't have a priest who is out of touch with our reality. Hallelujah. நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல. Yes. நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லவே இல்லை. இல்ல, அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனால தான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார். ஆமென். நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு. ஆமென். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை அந்த வசனம் திரும்ப உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்வில் ஏசையா, நீ போதும் என் வாழ்வில். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸெப்ட் சின். எஸ், நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்திருக்கிறார். ஆமென். He's been through weakness and testing, experience it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, அனுபவிச்சாரு. All but the sin. ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரே ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல. ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்கிறார், புரிந்து கொள்ளுகிறார்.
நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. எப்படி ஆண்டவரே தெரியட்டே, உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன்டா, நீ ஒருபடி மேலே போயிட்ட, நான் வந்து நான் எப்படி வாழணும், இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து காட்டினேன். இந்த நிலையில எப்படி ஆண்டவரே வாழ்றது, இந்த நிலையில எப்படி வாழ, நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. So he understands our weakness. Hallelujah. Hallelujah. அதனாலதான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம் செய்கிறார். சகிச்சு ஏத்துக்கிற முடியல இளையகுமாரன, மூத்தவனால என்ன செய்ய முடியல, சகிச்சு ஏத்துக்க முடியல. அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. டேய், உன்னால சகிக்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறார். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு. டேய், எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் இருக்கு. உனக்கு பார்த்தாலே சகிக்கல, எனக்கு பார்த்த பிறகுதான்டா சந்தோஷமே வந்துச்சு. சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலி அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது. சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை, அகாப்பேன். ஆமென். லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான், அகாப்பே அன்புதான். அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க. எஸ். போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை. வழக்கமாக நான் அந்த லூக்கில் சாப்டரில் ப்ரீச் பண்ணுறதான், அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல்லு, என்னது ஸ்மெல், அப்படி ஒரு ஸ்மெல்லோடு வர்றான். ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே ஆகாது ஆகாது. ஆனால் அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துலருந்து வந்தவனை பார்த்த உடனே அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. நீ முதல்ல போய் நல்ல பிள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்கப்பா, வாங்கப்பா, நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திறவிங்களால் அவன் என்ன செய்யுங்கப்பா, அலங்கரிங்கப்பா, அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா. அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுடர் போட்டு சென்ட் அடித்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்போ எடுத்துகிட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னார் இல்லை ஜேக்ஸ். அதை அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்ணுறாருனா, அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தான் பாருங்க, அதில் தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம். அப்படி தான் இருக்கு. குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா, எழுது அவன் பேசிட்டு இருக்கிறப்பே உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியா இருந்த மேலே இப்போ என்ன உழுது, உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கடை, அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை. முதல்ல அலங்கரி அவனை, அவனை அலங்காரமாக்கு, அலங்கோலத்தை மூடியா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அலங்கோலத்தை மூடுறது, ஒரு அலங்காரத்தை. அப்ப அலங்கோலமா வந்தவனை அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தாங்க அகாப்பே அன்பு வேணும். அகாப்பே அன்பு அலங்கோலமா வர்றவனை அலங்கரிச்சு அழகு பாக்குது. சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம் முன்னாடி நமக்கு பேசினார் தகப்பனுடைய இருதயத்துல, சுவாசமா வாசமா அப்படின்னு சொல்லி, இன்னும் நாசியில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே ஒளிய, அந்த நாசியில அவன் மேல இருந்து வடுகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல, ஆனா புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பை நுகர்ந்தான். ரெண்டு நாசி வேலை செய்து, இவருடைய நாசி புள்ள மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் முடிச்ச மகன் அப்பா தன் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்கிறான், நுகர்கிறார். இவர் உச்சி முகர்கிறார், அவன் அன்பை நுகர்கிறான்.
விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம்மன்மை மட்டும் என்ன என்று சொல்ல. அல்ல, நல்ல கவனிங்க. ஒரு மகனை ரொம்ப ரொம்ப நம்ம மேலே பிரியம் வச்சிருச்சோம், பிள்ளை மேலே இஷ்டம் போச்சுன்னா நம்ம நம்ம தமிழில் நம்ம சொல்ற காரியம் என்ன, அப்படி உச்சி என்ன செய்கிறான், உச்சி முகர்றேன், உச்சி முகர்ந்து உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு, பிள்ளைய உச்சி முகர்கிறார். அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகர்கிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை நுகர்கிறான். அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியல, அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல. நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்பை நுகர அவங்களால முடியல. சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை, அகாப்பே அன்பு. ஆமென். இந்த அகாப்பே அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால அன்பினாலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல, கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்புனால. ஹல்லேலூயா. அந்த அகாப்பே அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்துல எல்லாமே என்னதான் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் தான், அண்டர்ஸ்டாண்டிங். அப்படியே பார்க்குறாரு, அப்படியே மகனை ஸ்கேன் பண்ணுறாரு, காலில் செப்பல் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு, சரிப்படுத்திட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் வந்திருக்கான், போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளோ மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த கன்ற, புள்ள டல்லா வந்திருக்கிறான், கில்ட்டியாக வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியாக வந்திருக்கிறான், இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வாக நிற்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிற சொல்றதுக்கு போடுறான் மேலே அப்படின்ட்டு. அவன் எப்படி வந்திருக்கான், வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாரு, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றான், கொண்டாடா கொண்டாந்து மாற்றா, என்ன மாற்றா. அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும், நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், அவர் வேற ஒண்ணுல நினைச்சிருக்கிறாரு. அப்ப அகாப்பே அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு, ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்ப நாம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நாம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டேய் நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா. எதுக்கு முத்தம் கொடுத்தாரு, நான் என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுக்கடா. ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு, டே நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியுதாடா உனக்கு. ஹல்லேலூயா. அப்ப அகாப்பே அன்பு எவ்வளவு என்ன சொல்ல பெரிய பாக்கியம் நமக்கு. ஆமென். இந்த அன்புல வந்து விழுந்தமே அதுக்காக ஸ்தோத்திரம். உங்க அன்புல உங்க அன்புல உங்க அன்புல என்றும் மூழ்கிடுவே, உங்க மார்புல உம் மார்புல தினமும் சாய்ந்திடுவே, உங்க அன்புல உங்க அன்புல என்றும் மூழ்கிடுவே, உங்க மார்புல உம் மார்புல
தினமும் சாய்ந்திடுவே. வீடு என்ன செய்து தகப்பன் வீட களகட்டுது, களகட்டுது. ஹல்லேலூயா. எதுக்கு இவ்வளவு களகட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள, என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் ஏடா விடாம பேசிக்கிட்டு நிற்கிறான். பேசுற பேச்சை பார்த்தீங்களாடா, என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு மகன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறாம, குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுறான் பாரு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு. என்ன நினைப்பில் வந்திருக்கான் பத்தியா அவன், அந்த நினைப்பை மாற்ற வேண்டாமா? அப்போ எப்படி மாற்றலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், டே நீ நினைக்கிறது விடுற, நாங்கள் என்ன நினைக்கிறோன்றது இப்போ பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா? இதை வாத்திய நடன கழிப்பு அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பார்த்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் பார்த்து வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டில் ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அவன் நினைப்ப மாத்துறதுக்கு நாங்க என்ன நினைக்கிறோன்றத அவனுக்கு சொல்றப்ப, கொளுத்த கறியை சாப்பிட்றப்ப என்ன மைண்ட்ல ஓடி இருக்கும்? அப்பா பார்த்துட்டே இருப்பாரு சாப்பிட்றப்ப. சாப்பிட்றான் கூட சொல்லிக்க மாட்டார். தலையெல்லாம் தடையை கொடுத்து பக்கத்தில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், இவ்வளவா என்னை குறித்து உயர்வா நீங்கள் என்ன செஞ்சீங்க நினச்சிங்க, நான் இவ்வளவு லோக்கலாக இருந்து நீங்கள் இவ்வளவு ராயல் இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன செய்யலையே தெரியலையே. ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் உருக வச்சிரும். ஹல்லேலூயா. உம்மை சேரும் நேரத்துல கண்ணீர் மறையும் கண்களில், உமது வாக்க உசுர போல கலந்திட்டதே எனக்குள்ள, உலகில் பட்ட பாடுதல மரப்பெரும் மரவடைப்பால, உம்மை அன்றி பூமியில வேறு யாரோ எனக்கு இல்ல, வேறு யாரோ எனக்கு இல்ல. உம்மை சேரும் நேரத்துல கண்ணீர் மறையோ கண்களில், அருமையான வார்த்தை, உமது வார்த்தை போல கலந்திட்டதே எனக்குள்ள, உம்மை சேரும் நேரத்துல கண்ணீர் மறையும் கண்களில், உமது வார்த்தை உசுர போல கலந்திட்டதே எனக்குள்ள, உலகில் பட்ட பாடுதல மரப்பெரும் மரவணைப்பால, உம்மை அன்றி பூமியில வேறு யாரோ எனக்கு இல்ல, வேறு யாரோ எனக்கு இல்ல, வேறு யாரோ எனக்கு இல்ல. உங்க அன்புல உம் அன்புல என்றும் சொத்தை அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே. ஆமென். சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த 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 துர்ச்செய்தி என் காதல விழலையே. ஆமென். மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டாமே. டீச் பண்றப்ப சொல்லுவேன், அவன் திரும்பி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறத அவர் சந்தோஷப்பட வச்சு. திரும்பி வந்தாங்கிறது இல்லை,
திரும்பி வந்தானே. எஸ் என் புள்ள திரும்பி என்ன செஞ்சானே வந்துட்டானே வந்துட்டானே. ஹல்லேலூயா. இப்ப நேசிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும். ஆமென். அள்ளி அரைச்சதுனால அப்பா குறைஞ்சு போயிட்டாரா? அவன் தான் குறைவட்டான். அன்புல இவர் குறைவுபடவே இல்லை. என்ன அவர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க. ஊற்றது நமக்குள்ளயும் ஊற்றுல இருந்து பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேசத்துல குறையே வராது. அதனாலதான் அந்த பிலியவை நம்பாம எதை நம்ப வேண்டியிருக்கு. பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பே வந்து பொங்கிக்கிட்டே இருக்கு. ஆமென். இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பே ரல்மில நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா? கிருபை தாங்கப்பா. அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறையவிடாம இருக்க முடியும். ஆமென். அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய முடியுமப்பா. ஹல்லேலூயா. நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு இல்லாம போயிரு. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. ஹல்லேலூயா. எது மறந்துடுது? ஊற்றுங்கிறது மறந்து. பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரியம் வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான் நேசிக்க முடியாத அவனை நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். நிறைவுகள் பொங்கக்கூடிய இருக்கு. அதனால ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறான், அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு. மனசு அப்படியே சுருங்குது. அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல? எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒழிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனாலதான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனாலதான் தீமையை நன்மையால வெல்ல, அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தும் அதை செய்ய நம்மளால முடியல. அல்லேலூயா. யாருக்குள்ள ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். மனசுல அகாப்பே அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சில் காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். எதிர்பார்ப்பு அங்க இருக்காது, புரிதல் தான் இருக்கு. விடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்? போக வேண்டியதான். அல்லேலூயா. இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்பதான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. குயிக்கா புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். புரிஞ்சுக்கிட்ட உடனே எது அடியாயிருது? எதிர்பார்ப்பு அடியாயிருது. ஹல்லேலூயா. சோ எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதே இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும். ஆமென். அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது. ஹல்லேலூயா. நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்பட உள்ள கோபத்துல கொதிச்சுச்சா? அன்புல பொங்குச்சா? அன்புல பொங்குச்சு. என்ன பொங்குச்சு? இல்ல, ஆண்டவரோட உறவாடி. எஸ் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் என்ன?
எதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன செஞ்சுச்சு. அதனாலதான் அவரு பேசுறப்பே சொல்லுவார், நீங்க என்னை விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா, அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா, எனக்குள்ள வசனம் இருக்குடா. ஏப்பா நீ விசனப்படுற, அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம் இல்ல, நீங்களும் விசனப்படாதீங்க, படாத. உங்களுக்கு எல்லாம் ஜீவரட்சனை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பிச்சு வச்சாரு. நீ விற்றுப்படலப்பா, என்ன அனுப்பி வச்சப்பா. I was not sold by you, I was sent by God. Amen. அவர் என்ன அனுப்பி வச்சாருப்பா. Yes. பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான்ப்பா என்ன அனுப்பிச்சு வச்சாரு. Amen. என்ன உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா. Yes. இது எல்லாமே என்னது? Understanding. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா உள்ள ஊற்றெடுத்திருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிந்து கொள்ள. ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. எஸ். புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய எங்க இருந்து ஆண்டவரே செய்ய வேண்டே உறவாடுறா, அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்று எடுக்குங்கடா. எங்கிருந்து செய்வேன்னு கேட்காதரா. ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுனால கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது இல்லை. இல்லை, ஆனா எல்லாமே நிறையுது. அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வன் எதிர்பார்த்து இதை நான் உனக்கு செய்யல. ஆண்டவருடைய நன்மை ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனாலதான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்யறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. பிலிய அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும், ஆனால் அகாப்ப அன்பு எப்பா எனக்குள்ள ஒன்று பொங்கிட்டு இருக்கு, இப்ப நான் இறக்கலைன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். உடனே என்ன செஞ்சிருவாங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் எல்லாம் பாருங்க, அந்த பால் வந்து அவங்களுக்கு சுரந்துருச்சுன்னா அது முதல்ல என்ன செய்யணும், குழந்தைக்கு எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன்ட்ட அகாப்பே அன்பு இருக்கு, அன்பு இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான், இப்படி செய்வான் செய்வான். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் மொய். என்னது மொய்? மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புல செய்யறோம். சொல்லுங்க, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம், அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம். அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்திருக்க, நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊரு போட்டு டேய் பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏன் தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டா அட்ரஸை போட்டு அச்சு பழைய இல்லாம கிளீனா எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது
500 ரூபா போட்டு 600 ரூபா போடாமையா போயிடுவாங்க. இன்னைக்கு 500 போட்டு அவன் 1000 போடாமலா போயிருவான், 1000 போட்டு அவன் 2000 கொடுக்காமலா போயிருவான். எல்லாம் பிசினஸ் கணக்கு வழக்கு, அங்க வந்து ஃபுல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க ஒழிய எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏதாவது செய்யறவங்க காதுங்காத வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை கையில கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவாங்க வந்துடுறாங்க. ஏய் நான் எதையும் எதிர்பார்க்கல, ஐ ஜஸ்ட் லவ் யூ, ஐ வாண்ட் டு பிளஸ் யூ, உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையுமே எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம போயிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சராசரி லெவலில் நாம் ஏன் இதை வந்து செய்கிறோம் அப்படின்னா, திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பில் செய்கிறோமே ஒழிய அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை புரிஞ்சு நம்ம செய்யலை. எஸ். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஊற்று பொங்குற உள்ளத்தில் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு காணப்படுறது, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சால் பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்பில் நான் செய்யலை, நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்கிறேன், எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்னை நெருக்கி ஏவுறதுனால நான் செய்கிறேன். அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறக்கிறேன், மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்பில் நான் செய்யல செய்யல. ஹல்லேலூயா. அதனாலதான் தனக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே இல்லை. எஸ். இதுதான் அகாப அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34, 35, 36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34 திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறுகிறதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். இப்போ யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய. எஸ். 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத. எஸ். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா வட்டி வாங்காத. கொடுத்ததை விட அவன் வாங்கினது அதிகமா இருக்கு. எஸ். கொடுக்கறது எதுக்கு கொடுக்கறான்? அதிகம் வாங்குறது, அதிகம் வாங்குறது கொடுக்கறான். மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறதுக்கு தான் மொய் போடுறோம். இப்ப இங்க எல்லாம் எங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். பயாலஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. தியாலஜி வர்றப்ப அது அண்டர்ஸ்டாண்டிங்க மாறுது. அகாப்பை அன்பு இருக்கிறது பொழுது புரிதலா மாறுகிறது. திரும்ப செய்வாங்கன்னு இல்லப்பா, எனக்குள்ள இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன் ஆசீர்வதிச்சுட்டு போக வந்திருக்கிறேன் சாமி, நல்லா இருக்கு சாமி. ஹல்லேலூயா. இதை யாரால செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறதில்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன். ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோட உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ள சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்ப அன்பு அந்த மண்டலத்துல தான் இந்த மாதிரி கைமாறுகிறதாம மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக முடியும். ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஒரு முறை அண்ணன் அருமையான ஜெய்சல் அண்ணன், ஜெய்சல் அண்ணன் கிருபாக்கா, ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கும் இன்னும் குறைஞ்சு 5 வருஷம் முன்னாடி
ஜஸ்ட் வந்தாங்க, தம்பி ரொம்ப நாளாக ஊழியத்தெல்லாம் பார்க்கணும், நாங்கள்லாம் அந்த காலத்தில் தங்கச்சி மடத்தில் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கோம் தெரியுமா, இன்றைக்கி அந்த பகுதியில் கத்தர் இந்த மாதிரி உங்களையெல்லாம் எழுப்பியிருக்கிறாரு, அன்னைக்கு நாங்கள் பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்போ நான் நேரில் வந்து பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன், நானும் அக்காவும் வர்றோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ரூமாக வந்து ஆசீர்வதி, ஒவ்வொரு ரூமாக ஆசீர்வதி, ஆண்டவரே இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க, இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், கட்டெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில் கொடுத்து, இந்த மாதிரி யாரெல்லாம் ஊழியக்கார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்கிறாருன்னு அந்த பயணத்தை மேற்கொண்டார். ஃபுல்லாக கையில் காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம், ஊழியருடைய உள்ளங்களை இளைப்பார பண்ணுன்னு சொன்னாராம். அதனால் வந்ததே ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே ஜஸ்ட் ஐ எம் ஹியர் டு பிளஸ் யுவர் மினிஸ்ட்ரி அண்ட் யுவர் ஃபேமிலி. எஸ் ஆசீர்வச்சிட்டு போயிட்டே இருந்தான். ரூபாவுடைய வயிற்றுலையும் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லா துக்கமும் சந்தோஷமும். அவங்க எப்படியெல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வச்சாங்களோ அதெல்லாம் கர்த்தர் அப்படி ஆயிடுச்சு. சரி, நிறைஞ்ச மனசோடு போய் ரெண்டு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், அப்படியே ஆயிடும். நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாமல் அப்படியே நிறைவேறணும்னா, உள்ள ஊற்றெடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ளே பொங்குற அந்த வேர்ட்ஸை சொல்லி நீங்கள் ஆசீர்வச்சு பாருங்கள். அது ஏன் வார்த்தை இல்லை, எனக்கெல்லாம் அப்படி பேச என்ன செய்யாது தெரியாது, என் வாயில் வந்த அவரோட வார்த்தை ஆமென், ஊற்றிலிருந்து வந்த வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாதுங்க ஆமென். ஊற்றிலிருந்து வர்ற வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கு தான் வருது. ஆண்டவரே எல்லாரையும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த அகாப்பைய அன்பு, எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற உங்களுடைய நிறைவுகளை நான் பார்க்குற எல்லாருக்கும் வாரி இறைச்சி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கிருபையின் பாத்திரமா நான் வாழ, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டு சொல்றாரு, இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் நீ வற்றி போகவே மாட்டேன், வறண்டு போகவே மாட்டேன். வாரி இறைக்கிறவனுக்கு வறட்சிங்கிறதே இல்லை, வாரி இறைக்கிறவனுக்கு வறட்சி என்பதே இல்லை. எவ்வளவு பெரிய உன்னதமான மேன்மையான மகிமையான ஸ்தானத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் இந்த அன்புல நான் மூழ்கி இருக்கேன், இந்த அன்புல நான் நிரம்பி நிரம்பி வழி எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஸோ இன்னும் நாம பேச வேண்டியிருக்கு, ஊற்று குறிச்சு பேசுறப்ப ஊற்று போக்கு சிறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில புதுசா ஆண்டவர் சில காரியங்களை பேசினாரு, ஆனா ஆண்டவரே பழைய முடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு, நேற்று நான் விட்ட இடத்துலேருந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்துருக்கிறேன், இன்னும் அதில் தொடர வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஊற்று ஏராளமாக தாராளமாக சுரக்கிறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையாக பாருங்கள், அவன் என்ன நினச்சிட்டு வந்தாங்கிறது இல்லை, அவர் நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு இப்போ நான் சொல்கிறேன், நம்ம சொல்லணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த 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 வெளிச்சம் இது இங்கே புதுசாக இன்னைக்கு அடிச்சிட்டு பாருங்க பீடத்தில், அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் கொட்டு, இன்னொரு பக்கம் வேட்டு, வேட்டு உச்சி உச்சி. இவர் நுகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான், என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நாளைக்கும் நாம இன்னைக்கு வியாழன் என்ன, நாளைக்கு நாம கன்னி பண்ணுவோம், ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம். எதுலேயும் குறைஞ்சி போக இந்த தேவன் என்ன செய்ய மாட்டார், விட முடியாது. எப்பெல்லாம் ஒரு சோறு வருதோ அப்பெல்லாம் ஒரு நினைவு, நான் ஒரு ஊற்று ஆண்டவரேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரேன், எனக்கு ஒரு நாளும் குறைவுங்கிறது இல்லை ஆண்டவரே. என்ன நீங்கள் தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்குள்ள எல்லாமே பொங்குது ஆண்டவரே. இந்த மாதிரி நாம அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஓடுறப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லு, நாயே கலங்கணும் என்ன இருக்கையில், நாயே கலங்கணும் என்ன இருக்கையில்,
என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கென்றும் குறையே இல்லை. நாங்கள் கலங்கள் என்னா என் இருக்கையின, நாங்கள் ஏன் கலங்கணும் என்னா என் இருக்கையின. தகப்பனே, நாங்கள் ஏன்பா கலங்கணும்? எங்கள் குறைவு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அந்த இடத்துல எங்களை நீங்கள் வச்சிருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லப்பா. நாங்கள் ஊற்றுனா நிச்சயமாக எங்களை சுற்றி ஒரு தோட்டம் இருக்காண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே பச்சையாக இருக்கும்ப்பா. அந்த மாதிரி அன்றோரை பிறரை வளமாக்குகிற ஒரு ஊற்று எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வச்சு எங்களை ஆசீர்வச்சிருக்கிறதற்காக நன்றி. ஏதாவது செஞ்சு உங்கள் அன்பை சம்பாதிக்க எங்களால் முடியாத ஆண்டவரே, உங்கள் அன்பை எங்களுக்குள்ளே நாங்கள் ஊற்றெடுக்கிறதுனால தான், உங்கள் அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கிறதுனால தான் எங்களால் ஏதாவது செய்யவே முடியுது ஆண்டவரே. எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா குற்றப்பழி உணர்ச்சிகளை வேரோடு பிடுங்கி போடுகிற இந்த 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 பார்வைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்குள்ளிருந்து நாங்கள் பார்க்குறப்ப எல்லாமே மாறுதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்காக நன்றி. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் உடுத்தி வச்ச அலங்காரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கோபம், கோபத்தில் கொதிக்க வேண்டிய உள்ளத்தில் புரிதலை நிமித்தம் அன்பு பொங்க கிருபை செய்கிறீங்களே, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கைமாறுகிறதாம ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை புரிஞ்சு நேசிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்காக மக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. வெறும் தொட்டியாக எழுமணும் இந்த டிவோஷனில் எங்கள் தொட்டியை உங்களுடைய சமூகத்தால், உங்களுடைய வசனங்கிற தண்ணீரால் ஆண்டவரே இப்போ நிரப்பி எங்களை இந்த நாளில் துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த நல்ல துவக்கத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்பெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.